Namami Bhagavat Pada Shankaram Loka Shankaram. Mysterious power.
ஆன்மீகம் வேற லௌகிகம் வேற கிடையாது. ஏன்னா எல்லா டைமிலையும் இறைவன் உள்ளே இருக்காரு. உணர்வு வடிவாக இருக்கார், உயிர் வடிவாக இருக்கார். உணர்வு வடிவாக உயிர் வடிவாக இருக்கும் இறைவன் குடும்பம் நடத்தினாலும் வேலைக்கு போனாலும் சமூகத்தில் இறங்கி தொண்டு பண்ணினாலும் ஆன்மீக முறையில் சாதனை பண்ணினாலும் எப்பொழுதும் எல்லா இடத்துலையும் இருக்கா இல்லையா? அதனால தெர் இஸ் நோ டிவைடு பிட்வீன் ஸ்பிரிச்சுவல் அண்ட் வேர்ல்ட்லி. குருநாதரோட வார்த்தை எப்படின்னு சொன்னால், நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வர முடியாத ஆன்மீகம் ஆன்மீகம் அல்ல. நமக்கு அடிப்படை தேவையானது என்னவோ அதெல்லாம் இறைவன் வந்து ரெண்டு நிர்வாகம் மூலமாக நமக்கு தந்துட்டு இருக்காரு. ஒன்று வந்து இயற்கை அன்னை, இன்னொன்று வந்து சமூகம். சுவாசம் பண்ணுறதுக்குள்ள காற்று, குடிக்கிறதுக்குள்ள தண்ணி, நிற்கிறதுக்குள்ள பூமி, நடமாடுறதுக்குள்ள வெட்டவெளி, உயிரை காப்பாற்றும் சூடு, சூரிய பகவான், மழை, மெட்டல்ஸு, மினரல்ஸு, கேஸஸ் அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் இயற்கை அன்னையை நமக்கு கொண்டு வச்சுருக்கோம். காலையிலேருந்து நைட்டில் வரை நம்ம யூஸ் பண்ணப்பட்ட ஒவ்வொரு பொருளும் இங்கிலீஷில் சொல்லுவாங்களே க்ரீச்சர் கம்ஃபர்ட்ஸ்னு, நம்ம ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு, வாஷ் பேஸின், கமோடு, ட்ரெஸ்ஸு, நம்ம பேசுகிற பாஷை, கல்வி, எடுக்கிற வேலை, எதை பார்த்தா இருக்கிறது நம்ம பண்ணது கிடையாது. நான் இருக்கிறது நான் இல்லாத காரணிகள் நானேங்கிறது நமக்கு புரியவர். அப்படியா இருக்கிறது நான் மென்னோடும் எப்படி இருக்கலாம்? எதிலேயுமே நான் மென்னோடும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? விவகாரத்தில் இறங்கிறத மறந்து போயிடுவோம். இத்தனை நாளும் நாமளை அப்படி சிந்தனை பண்ணாததுனால நானும் என்னோடும் பிரபலமாக வந்துட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு தடை போடுறதுக்கு முதல் நாம தான். நாம சொல்லும்போது நம்ம இந்த எல்லாம் மனசில் வர்றது ஏதாவது நானும் என்னோடதும் வந்துட்டு இருக்கிறத, அது குடும்பம் நடத்துறதுனாலும் சரி, வேலையில் ஏனாலும் சரி, சமூகத்தில் ஏனாலும் சரி, ஆன்மீக பயிற்சிகள் ஏனாலும் சரி, என்ன பண்ணும்போது நான் என்னோட மரத்தை நாம நம்ம ஞாபகப்படுத்தும். ஏன் அந்த மாதிரி சிந்தனை பண்ணுறாய், ஏன் அந்த மாதிரி பேசுகிறாய், ஏன் அந்த மாதிரி செய்கிறாய், ஓ செய்யக்கூடாது இல்லையா? என்னை திருத்திக்கிறேன். அந்த இண்டிவிஜுவல் டு யூனிவர்ஸுங்கிற அந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு நாம நமக்கு உறுதியாக இது எப்போதும் மனசில் கொண்டு நடக்கணும். பூர்ண பக்தி வேணும். எந்த நாமன்னு பரவாயில்ல, நம்ம ஆசிரமத்தில் ஓ ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் பண்ணணும். நாமத்துக்கு அந்த மாதிரி சக்தி இருக்கு, நாமத்தினால் இது பண்ண முடியும் என்று தன்னோட வாழ்க்கையில காமிச்சு கொடுத்தாரு குருநாதர். எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம குருநாதர் காமிச்சு. பவித்ரம் சீனியர் லிவிங் ஆஃபர்ஸ் ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் வில்லாஸ். பவித்ரம் சீனியர் லிவிங் பை வீர ராகவன் அண்ட் கம்பெனி. கோபுரம் அரிசின பொடி குங்கும இரவாக எல்லாம் உள்ளேயே ஆகுத்ததே அல்வா? கோபுரம் அரிசின பொடி மற்றும் குங்கும பாரம்பரிய பரிசுத்த கோபுரம். அப்படி ஒவ்வொரு பொருளோடும் அது எங்க
எங்கேயிருந்து வந்ததுன்னு கேட்டு பார்த்து நம்ம போகிறத எல்லாம் இறைவன் வந்து தொட்டு உணர வச்சிருக்கு. தன்னோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்கிட்ட இந்த பிராம்ப்டிங்கை கொடுத்து அதிலே அவரோட லேபர் ஆஃப் லவ்னால அது ஒவ்வொன்றும் வந்து ஒரு பொருளாக வந்தது, ஒரு தத்துவமாக வந்தது, ஒரு கைடன்ஸாக வந்தது. அது அதனால எங்க நம்ம வந்து எல்லாரும் இருக்கும். மொழியை யோஜனை பண்ணி பார்ப்போம். மொழி இல்லைன்னா எப்படி நம்ம அந்த வந்தப்புறம் கம்யூனிகேட் பண்ணுவோம் சொல்லுவோம், குடும்பம் நடத்த முடியுமா, வேலை நடத்த முடியுமா, சமூகத்தில் இறங்கி நடக்க முடியுமா, ஏன் ஆன்மீக பயிற்சிகள் நம்ம பண்ண முடியுமா? லாங்குவேஜ் இல்லைன்னா முடியுமா? நம்ம லாங்குவேஜ் யாரும் பண்ணால் நம்ம பண்ணுவோமா? யோஜனை பண்ணியே பார்க்கணும். இது மரணம் பண்ணுந்தோறு தான் என்னோட இந்த ருச்சி வந்துட்டே இருக்கும். அது அவ நாம சொல்லும்போது நீ என்னெல்லாம் எனக்கு தந்துட்டு இருக்காய், நான் பிறந்ததுலேருந்து நான்கிறது எனக்கு நீ தந்த அந்த டைம்லேருந்து என்னெல்லாம் நீ எனக்கு தந்திருக்காய், நான் உன்னை புரிஞ்சே இல்லைனாலும் நீ இருக்காயின்னு நான் உன்னை ரெக்கக்னைஸ் பண்ணலைனாலும் உன்னை வழிபடு கும்பிடலைனாலும் நீ என்னை விடாமல் எனக்கு வேண்டிய வழிகாட்டி வந்து இருக்கே இல்லையா, அப்படின்னு எனக்கு வந்துட்டே இருக்கணும். நாமக்கு நம்ம நன்றி கடன். என்னோட ஓரோ வார்த்தையும் ஒரு ஒரு செய்கையும் ஒரு ஒரு சிந்தனையும் உனக்கு திருப்பி தரதா வரணுமே. அது எப்படி நான் பண்ணுறது? நாம சொல்கிறத நாமும் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் சில சொல்ல முடியும். நமக்கு நமக்கு விவகாரம் நிறைய தந்திருக்கா இல்லையா, குடும்பம், வேலை, சமூகம். ஒரு 16 மணி நேரம் நம்ம முடிச்சுட்டு இருக்கோம் சொன்னால் ஒரு வேளை ஒரு 1 hour அல்ல 2 மணி நேரம் பண்ணுவோமே, மிச்ச டைம் ஒன்றும் பண்ணுறதில்லையே. அப்போ மிச்ச டைமில் நான் எப்படி வாழ்க்கையை கொண்டு நடத்துகிறேன், அது அதனோட பலமாக இருக்கும் இந்த நாம சொல்கிறத. அதில் நாம சொல்லும்போது மனசு அங்கங்கே பாயும், அந்த பூர்ண பக்தி வராது, அந்த பூர்ண சரணாகதி வராது, அந்த பூர்ண இறைத்தன்மையை நான் உணர முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் காலையிலேருந்து கடற்கையிலேருந்து எழுந்திருந்து அந்த 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 நிமிஷத்துலேருந்து திரும்பி நான் படுக்க போகிறது வரை எங்கெங்கே என்னென்ன வேறு பண்ணுறதையும் இதெல்லாம் நீ தந்தது, இதெல்லாம் நீ தந்தது, இதெல்லாம் நீ தந்ததுன்னு எனக்கு மனசில் வந்துட்டே இருக்கணும். அப்போது இது எப்போது ஞாபகம் வந்துட்டே இருக்கணும். நீ உன்னோடு சிருஷ்டி வழியா எனக்கு நீ என்னெல்லாம் தந்துட்டுருக்காய், நான் ஓரோன்னு ஹேண்டில் பண்ணுறதேன். அந்த பூஜா ரூம்ல நம்ம அந்த பூஜை பண்ணும்போதோ என்ன பவ்யமான அந்த அப்ரோச் வர்றதோ அது நமக்கு இங்கேயும் வரணும். காலையில் எழுந்திருந்து நம்ம பண்ணுறது ஒவ்வொரு காரியம் பண்ணுறதையும் இது வரணும். கிடைக்கையிலேருந்து எழுந்து போகக்கூடாது. அப்படி அது நம்மளை ஹெல்ப் பண்ணுறதே இல்லையா? ப்ரஷ் ஹெல்ப் பண்ணுறதே இல்லையா? வேஸ்ட் ஹெல்ப் பண்ணுறதே இல்லையா? சோப்பு ஹெல்ப் பண்ணுறதே இல்லையா? சப்பல் ஹெல்ப் பண்ணுறதே இல்லையா? ட்ரெஸ் ஹெல்ப் பண்ணுறதே இல்லையா? அப்படி ஒவ்வொன்றே நம்ம வந்துட்டு இதை அச்சனையாக வரும். இப்படி தான் சேவை. சேவைன்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது மட்டும் சேவைன்னு நினச்சிட்டுருக்கோம் இல்லையா? அது இல்லை. எல்லாமே பகவானோட தான் பார்க்கறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் மறந்து விடுவேன், நான் ஃபெயில் ஆகிடுவேன், ஆனால் என்ன நாமும் ஞாபகப்படுத்தும். அப்படி ஒவ்வொரு காலையில் எழுந்திருந்து ராத்திரி நம்ம வேக்கிங் ஸ்டேக்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவாரு, உணர்ந்திருக்கிற அந்த டைம், அந்த உணர்ந்திருக்கிற டைமில் நான் என்னெல்லாம் பண்ணுறேனோ அதெல்லாமே இறைவனுக்கு செய்ய வேண்டிய செய்கிற வர்ஷிப்பை மாத்திரம். பூஜா முறையில் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே டைப் ஆஃப் வர்ஷிப்பாக இருக்கணும். நீங்கள் அதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் சேவை. நாமும் சேவையும் இந்த ஆட்டிடியூடில் ட்ரை பண்ணிக்கிட்டே போகிறத மனசுக்கு ஒரு சாந்தத்தை வரும். அந்த சாந்தமான மனசை வச்சுக்கிட்டு நமக்கு உள்நோக்கி பயணத்துக்கு முயற்சி பண்ணணும். என்னத்துக்கு உள்நோக்கி பயணம் பண்ணுறோம் தெரியுமோ? அந்த இறைவனோடு சாநித்தியம் உணரணும் இல்லையா? நமக்கு அவர் உள்ளே இருக்காருக்கிற சாநித்தியம் எனக்கு புரியணுமே. அதுக்கு நான் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறத எண்ணங்கள் பலதும் வந்துட்டு இருக்கும் எனக்கு. அந்த எண்ணங்களுக்கு ஒரு தடை போட்டு எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த இறைத்தன்மையை புரியறதுக்கு நான் என்ன பண்ணுறது? நாமத்தை தான் கடைபிடிக்கணும். மானசிகமாக அந்த நாமத்தை சொல்லணும். அந்த நாமத்தை நான் கேட்கணும். அபியாசத்து கூடி நான் போகிறப்ப மிச்ச எண்ணங்கள் முள்ள 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 எண்ணிலேருந்து விலகும். நாமங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டுமா நிற்கும். அப்படி அந்த அந்த நிலைமை அடையிறப்ப உள்ளுணர்வு முள்ளு முள்ள நாம சொல்லி போக்கு உணர்வு
ஏதாவது ஒருத்தர் விழுந்துடக்கூடாது. இது குருநாதரை போய் சொல்லுவார், அரெக்டாக இருக்கணும் சொல்லுவார்.
ഒരു പുണർച്ചയോടെ എപ്പോഴും ഇരിക്കണം. എന്ത് ടൈമിനെയും എന്ത് ശവാലയും തന്നെയും നമ്മൾ വീഴ്ത്തിടുവോ ചിലപ്പോൾ, അതിന് നമ്മൾ വെച്ചുകൂടാതെ നിറയെ. ആനാ അതേ ടൈമിൽ നമ്മൾ പൂർണ്ണ നമ്പിക്കയോടെ ഇരിക്കട്ടെ. എന്ത് വിധമാണ് ശവാലകൾ തന്നാലും എന്ത് വിധമാണ് ടെസ്റ്റ് അവർ പോട്ടാലും അതിനെന്തെല്ലാം നമുക്ക് വെളിയിലെ വർത്തക്കുള്ള ഗൈഡൻസും അവരെ മിസ്റ്റീരിയസ് തരുവ, ഉള്ളിൽ നിന്നും തരുവ, വെളിയിൽ നിന്നും തരുവ. நான் ஒரு கவர்மெண்ட் ரிட்டையர்ட் ஆபீசர், நான் எப்படி 20 லட்சம் தான். பரிபூர்ண ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ், கோவை. Pavitram Senior Living offers fully furnished villas. Pavitram Senior Living by Veera Raghavan and Company. பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள அந்த பரந்தாமனை, அவனின் நாமங்களை குணங்களை போற்றி புகழ்ந்து பாடி துயிரெழுப்பும் வழிபாடு ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக அமைய அதிகாலையில் This program associate sponsored by Shivananda Gurukulam Isai Vida 2019. இரண்டாவது அவருடைய சாநித்தியத்தை உள்ள புரியணும். மூன்றாவது அவர் எல்லாத்திலையும் இருக்காருங்கிறது உணர முடியணும். நாலாவது நான் எல்லாரிலையும் இருக்கிறேன். இந்த கிளாரிட்டி நம்ம வந்துட்டு நாம சேவா தியானமா முன்னுக்கு போகணும். என்னதான் தடைகள் வந்தாலும் சரி, பூர்ண நம்பிக்கையோடு உள்ளேயும் வெளியிலேயும் இருக்கப்பட்ட அந்த இறைவனும் பாதங்களில் நம்ம கெட்டியா பிடிச்சிக்கணும். நம்ம எப்பாவது நம்ம நானும் மென்னோடுதும் வந்து என்னை அதிலேருந்து வேறுபடுத்துறத நான் கதறணும், நான் காரைப்பிடிச்சி அறணும். நீ அப்படி பண்ணாதே, நீ இன்றி நான் இல்லை அதை எப்போது எனக்கு ஞாபகப்படுத்தணும். நான் சென்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணன், நான்ங்கிற தனி நபருங்கிற அந்த ஃபீலிங், அதுதான் நம்மளை போட்டு வாட்டு. அது வரும்போதெல்லாம் நான் வேறு பண்ணணும். நான் குணத்தை பார்த்துருக்கேன், என்ன பார்க்கல, நான் குணம் ஒன்றுமே பண்ணுறதில்லையே, ஆனால் நான் என்ன பண்ணுறேனே, என்ன பண்ண வைக்கிற சக்தி, அது எனக்கு ஞாபகம் வந்துட்டா போதும். அப்படியான நான் நீ இல்லாக்கி எனக்கு நான் இல்லைன்னு எனக்கு புரிய முடியும். எனக்கு கடைசி இது வர்றது எல்லாருமே நீ தானேன்னு வரும். அப்போது இதனோட கடைசி எப்படி வரும்? அப்சன்ஸ் ஆஃப் அதர்னஸ், பிறகுங்கிறது நம்ம மனசில் இருக்காங்க. மனுஷன் மட்டுமில்லை, விலங்குகள் மட்டுமில்லை, பறவைகள் மட்டுமில்லை, செடிகள் மட்டுமில்லை, மரங்கள் மட்டுமில்லை, இந்த டென்சேஷன் நடமாடாது இருக்கேன் சராசரங்கள் சொல்லுவாங்க, அது அதுலேயும் கூடி அதை பார்க்க முடியணும். இதெல்லாம் தான் குருநாதர் நமக்கு சொல்லி தந்தது. குருநாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1963 சமாதியானார். அன்னைக்கு கிருஷ்ணாபாய் அவள் 1989 சமாதியானார். அன்னையினால் தான் இந்த ஆஷ்ரமே வந்தது. இந்த அப்சன்ஸ் ஆஃப் அதர்னஸ்ங்கிறதுக்கு ஒரு ரூபம் வந்திருக்குன்னு சொன்னால் அது அன்னை பப்பாவை நாங்கள் சொல்லுவோம், ப்ளீஸ் சப்ஸ்டிட்யூட், எப்போது நிறைஞ்சிருக்கிற அந்த ஒரு அவஸ்தை, அதுக்கு பிரத்யட்சமாக பார்க்கணும்னு பாப்பா சொல்லுவோம். அன்புக்கு எல்லையில்லாத அன்பு, பிறகுங்கிறதுக்கு இல்லாததுக்கு அறிவு கேட்டால் அது அன்னையில் சொல்லுவோம். அதுக்கு பிறகு சுவாமி சச்சிதானந்தா அவர்தான் நம்ம குருவாக வந்தார். அவர் எளிமைன்னா என்ன நம்ம புரிய வச்சாங்க. எந்த ஹைட்டுக்கு போயிட்டும் தான் ஒரு குழந்தைய மாதிரியே போய் இருப்பாங்க. அப்போ நமக்கு அவர்கள் அவர் 2008 சமாதியான அவள் 3 பேருடைய சமாதி மந்திரத்தில் மாற்றி மாற்றி இந்த நாம நடக்கும். காலையில் 6 மணி, சாயங்காலம் 6 மணி வரை சொன்ன மாதிரி சேவை நடந்துகிட்டே இருக்கும். காலையிலையும் சாயங்காலம் வரை எந்த காரியம் பண்ணுறதும் சேவை தான். யார் உள்நோக்கி பயணம் சமர்ப்பணம் அது இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் பண்ண வேண்டியது. இதெல்லாம் தான் சுருக்கமாக சொன்ன அந்த லட்சணத்தோடு
எல்லாரிலையும் எல்லாத்திலையும் நகர்ந்திருக்கப்பட்ட இறைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நானும் என்னோடதுங்கிற அந்த அந்த சின்ன வட்டாரத்திலேருந்து விரிவடைஞ்சி எல்லாரிலையும் எல்லாத்திலையும் இருக்கப்பட்ட இறைத்தன்மையில நானும் மூன்றாம் கலந்து நான் எல்லாருக்கும் ஆகிற பிரச்சனை இது எனக்கு அடையாளத்தை கேட்கும் ஆனந்தம் வந்து அப்படிதான் நான் கூட்டம் பெருசே பெருசே வரும். அதில் வந்து ஆருமே அந்நரல்ல, ஆருமே பிரத்யானல்ல, ஒன்றுமே சம்பந்தம் இல்லாததல்ல, ஒன்றுமே முக்கியத்துவம் இல்லாததல்ல, ஒன்றுமே வேகண்டதல்ல. இப்படியே இது வந்துட்டே இருக்கணும் நம்ம மனசில். நம்ம சிருஷ்டியில் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாகும். அதனால் நமக்கு யாரையும் யாரையும் ஃபாலோ பண்ண முடியாது. நமக்குங்கிறது என்னன்னு நம்மளே தான் பார்த்துக்கணும். யூனிக் இந்தியா சொல்லிருக்காங்க. அதனால நம்ம ஆஸ் மெனி மென் சோ மெனி பாஸ் சொல்லுவாளே, எவ்வளோ ஆடுகள் இருக்காங்களோ அவ்வளோ இருக்க அவளுக்கு உள்ள பாதை அவாவை பார்த்துக்கணும். முதல்ல நம்ம வெளியிலேருந்து பார்த்துட்டு இருப்போம், அப்புறம் நம்மளே பார்த்துட்டு நமக்குன்னு தெரிஞ்சு நம்மளோட டேஸ்ட்டு டெம்பரமெண்ட் ஆப்டிடியூடுன்னு சொல்லுவோமே, நம்மளோட சரி தப்புகள் ரைட்ஸ் அண்ட் ராங்ஸ் தான், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மார்க்கத்தை நம்மளே இருந்தாங்க. ஆனால் எப்போவும் நினச்சிக்கணும் என்னிலேருந்து நம்ம விரிவடையா இருக்கேன், நானும் என்னோடதுலேருந்து வெளியில் போகிறதுக்காக நான் எல்லாம் பண்ணுறேன். இன்றைக்கி எனக்கு தடையாக இருக்கிறது அது மட்டும்தான். இந்த ராமநாமம் சொல்கிறத எங்கேயோ இருக்கப்பட்ட ராமரோட நாமம் சொல்லலை, என்னுள்ளே இருக்கும் இந்த ராமநாமம் சொல்கிறதுக்கு எனக்கு பிரேரணை தர அதே சக்தியோட நாமத்தை எனக்கு சொல்கிறேன், ஆத்மா ராமன். ஓம்ங்கிறது எதுக்குன்னு சொன்னால் நாம ரூபம் இல்லாக்கி எங்கும் நிறைந்திருக்கிற எல்லாத்திலையும் உள்ள அந்த சைதன்யம். ஸ்ரீன்னு சொன்னா எங்கும் பரவி இருக்கிற நாமரூபத்தோடு இருக்கப்பட்ட சைதன்யம். ராம சொன்னா இது ரெண்டும் ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட சைதன்யம். பிரகிருதி புருஷ புருஷோத்தமம் ஜெயின்னு சொன்னா வெற்றி அடையட்டும். அப்ப எங்கும் நிறைந்திருக்க நாமரூபம் இல்லாம எங்கும் நிறைந்திருக்கிற சக்தியும் நாம ரூபமாக விளங்கி இருக்கும் எல்லா எல்லா சிருஷ்டிகளும் இது ரெண்டும் இது ரெண்டு அப்பாற்பட்டு இருக்கும் அந்த சக்திக்கும் என்னைக்கும் வெற்றி அடையட்டும். இதாக்கு ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்ங்கிற நாமத்தோடு பொருள் இந்த அடிப்படையில் நம்ம நாமச்சரணம் சொல்லுவேன். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் 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 ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஓம் 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 ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். நீங்களும் கலந்து கொள்ளுங்கள், சிவனை பெற்றிடுங்கள், வாழ்க்கையில் நிம்மதியை பெறுங்கள், ஆலய